ஒரு கிலோ கறி கொடுப்பா. சீக்கிரம் நடடா. வெளியில வருவான், அவன் காருக்குள்ள போறதுக்குள்ள நம்பர் வாங்கிரு. இதோ இவன் இதெல்லாம் வெளியே சுத்திட்டு சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தான். கிளாஸ் முடிஞ்ச உடனே கையோட இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அம்மா சொன்னாங்க. சரி நீ போ, சீக்கிரம் போ. சுரியா, டான்ஸ் பார்த்தேன், புதுசா ஏதாவது பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கா? ஆ, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆ, ஓ நம்பர் ஆ தரேன்.
என் தங்கச்சியை பாத்தியா? இல்லையே. நாங்க முதல்ல அவ வெளியே யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பான்னு நினைச்சோம். நேத்து அவ எங்க போனான்னு கேட்டப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொன்னா மேடம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து கிடைக்கலன்னு தான். திவ்யா ஒரு வாரம் தான் ஆச்சு டான்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்து. இந்த ஸ்கூல்ல இருக்கிற மத்த குழந்தைங்களோடையும் மிங்கிளாகல. பின்ன எப்படி உன்னோட இந்த ஃப்ரெண்ட்? இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்ட பாத்திருக்கியா? இல்ல, நேத்து கேட்டப்போதான் அவ அப்படி சொன்னா. கீர்த்தி, நான் இப்போ கேக்குற கேள்விக்கு நீ நல்லா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, திவ்யா அந்த ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு சொன்னாலா? திவ்யா அந்த ஃப்ரெண்ட அவன் அவள் அந்த ஆளு அங்கிள் ஆண்டி இதுல எந்த மாதிரி கூப்பிடுவா? இல்ல, புது ஃப்ரெண்ட் மட்டும் தான் சொன்னா. என் சிஸ்டர் ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. சீக்கிரம் திவ்யாவ கண்டுபிடிக்கணும். அதனால தான் உங்களை நேர்ல வர சொன்னேன். I'll do my best, sir. எல்லா சென்டர்ஸ்லயும் ஒரு சிஓபி அலர்ட்டா இருக்கணும். டிராஃபிக்கிங், செக்ஷுவலிஸ்ட் அண்ட் ரான்சம் கிட்னாப்பிங்கோட ஒரு பிச்சைக்கார மாஃபியாவையும் சேர்த்து வைட் நெட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த 48 hoursல அவ கிடைக்கலனா statistically speaking we may not find her. Yes, madam. So let's make it quick. Okay, madam. Okay. எல்லா செக் போஸ்ட்லயும் கவனமா செக் பண்ணுங்க. ஒரு வண்டி கூட விடாதீங்க. என்னடா அங்க போய் விழுந்துருச்சு? போய் எடுத்துட்டு வா. ஏய் டேய், போய் எடுத்துட்டு வா. நீ போய் எடுத்துட்டு வா. அடிச்ச, நீ போய் எடுத்துட்டு வா. இங்க விளாண்டு இருந்த பசங்க தான் பாடி இருக்கத பாத்துருக்காங்க. ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கு என்ன முன்விரோதம் காரணமா இருக்கும் அப்படின்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, என்னாச்சு அந்த திவ்யா திவாகரோட கேஸ்? இதுதான் சார் இந்த கேஸ் ஃபைல். 5 வயசு பச்சை குழந்தைய கடத்திட்டு போய் ஒரு ரான்சம் கால் கூட பண்ணாம கொன்றிருக்காங்க. அதுவும் நம்ம ஆம்பூர் சப் கலெக்டர் சுவாமிநாதனோட சொந்தக்கார பொண்ணு. இந்தாங்க, இது இந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி. நம்ம ஷியாம் தான் சார் அட்டாப்சி பண்ணாரு. வயிறோட இடது பக்கம் விலா எலும்புக்கு கீழே அப்டமன்ல 42 mm ஆழமுள்ள லேட்ரல் ஸ்டாப் வவுண்ட். ஒரு கிச்சன் நைஃப்க்கு சமமான சிங்கிள் எட்ஜ்டு வெப்பனை வச்சு 8 cm ஆழத்துக்கு ஏற்படுத்தின காயத்துல ரத்தம் கசிஞ்சதுதான் மரணத்துக்கு காரணம். அப்புறம் நேத்து மாதவரம் சர்க்கிள்ல இன்னொரு குழந்தையோட பாடி கிடைச்சிருக்கு. அதையும் ஷியாம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காரு. ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வந்ததால ஷியாம் என்ன கூப்பிட்டு இருந்தாரு. 5 பெண் குழந்தை மரணத்துக்கு காரணம் வயரோட இடது பக்கத்துல ரிப்கேஜ்க்கு கீழே 10 cm ஆழத்துல
42 மில்லிமீட்டர் வரைக்கும் சிங்கிள் எட்ஜ்டு வெப்பனை வச்சு உண்டாக்குன அப்டோமினல் ஸ்டாப் வூண்ட். இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்? அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த 5 வயசு பெண் குழந்தைங்க தான், வேற எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க்ல கிடைச்ச கன்க்ளூஷன், இந்த 2 மர்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணது ஒரே வெப்பன், ஒரே கொலையாளி. எஸ் சார், தே மைட் பி லுக்கிங் அட் எ வெரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கிரைம். கலெக்டர் சாமிநாதன் இன்வால்வ் ஆயிருக்கிற கேஸ் இது. தலையும் தெரியாம காலும் தெரியாம இன்வெஸ்டிகேஷனை ஓபன் பண்ணா நோ. நீ இதை ப்ரொசீட் பண்ணலாம், பட் கீப் குவாய்ட். ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கட்டும், எந்த காரணத்தை கொண்டும் இதை மீடியாவுக்கு தெரிய வேண்டாம். Sure, sir. I can try to keep it quiet. But in the case-oda details-la already public domain-la irukku. Appra nama kandupidichirukra indha vishayam-la oru sadharana reporter aliyum kandupidikka mudiyum. Adu mattum nadandhuchuna ella channels-oda prime time headlines iduva da irukum. Chennai city-la oru serial killing nadakkudhu. There's one more thing, sir. Yes. Forensic department-la irundhu ஒரு ஃபுல் டைம் மெம்பர் என் டீமுக்கு வேணும். சீரித்திகா, இது ஒரு அன்அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தான். எஃப்எஸ்எல்ல இருக்கிற 8 ஃபாரன்சிக் ஆட்களை வச்சுதான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்றோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை மட்டுமே உனக்கு இந்த கேஸ்ல அசைன் பண்ண முடியும். பட் அந்த நபரை உனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. நம்மளோட மெடிக்கோ லீகல் அட்வைசர் சாமுவேல் ஜானுங்கிற கார்த்திக் தான். இரும்பு கம்பி வச்சு அடிச்ச ஒரு முகமூடி போட்ட மனுஷனை நான் பார்த்தேன். நான் இத ஒரு 3 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். அவனை நான் தடுக்க முயற்சி பண்ணேன், பட் எதிர்பார்க்காம அவன் என் தலையை பிடிச்சு செவத்துல அடிச்சிட்டான். நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்போ என் பொண்டாடி செத்து கிடக்குறா, வீட்டுல கொள்ளையும் போயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் மை ஸ்டேட்மெண்ட். சார், உங்க ஒய்ஃப் 3 தடவை ஃபைல் பண்ண டொமஸ்டிக் அபியூஸ் கேஸ நான் தான் முடிச்சு வச்சேன், அதுவும் உங்களுக்காகத்தான். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது பொய்ன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியும். சரி, நிரூபிச்சு காட்டு. உன்னால முடிஞ்சா என்னோட இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்ன்னு நிரூபிக்கணும், இல்லைன்னா நான் சொன்னதுக்கு எதிரா ஒரு சாலிட் எவிடன்ஸ காட்டணும். இது ரெண்டும் நடக்கலனா இந்த விசாரணை முடிஞ்சு போறப்ப நான் உனக்கு சுப்பீரியராவும் நீ எனக்கு கீழேயும் இருப்ப. வேணுமா? என்னாச்சு? அவர் தான் சார், எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் அவர் நெத்தில இருக்கிற காயத்தை பார்த்துட்டு இது அவரே உருவாக்குனதா இல்ல யாராவது அடிச்சதால வந்ததான்னு சொல்ல முடியலன்னு சொல்றாரு. அவரை லை டிடெக்டர்ல வச்சு விசாரிக்கணும் சார். சும்மா இருங்க சார். அந்த ஆள் பைபாஸ் பண்ணிட்டு ஃபேஸ் மேக்கர் வச்சிருக்க ஹார்ட் பேஷண்ட் சார். நாம போய் பரிசோதனைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா நான் பிசிக்கலி அன்ஃபிட்னு சொல்லி டாக்டரோட சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் தேவையில்லை தோணுங்க சார். சாம், நீ இன்னைக்கு டியூட்டி போலயா? அங்க ஒரே போர் அடிச்சு சார், அதோ ஒரு பழைய கேஸ் எடுத்து படிச்சு முடிச்சேன், இப்போ வரேன். சாருக்கு ரொம்ப அழைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, இது பேஸ் மேக்கரா இல்ல ஐசிடியா சார்? ஐசிடி. இருங்க சார், கேட்டு இருக்கல. இது எங்க இருந்து பிக்ஸ் பண்ணீங்க? காவேரி ஹாஸ்பிட்டல்ல சார். இனிமே ஒரு லைட் டிடெக்டர்ல டெஸ்ட் பண்ண வேணாம் தோணுது. நம்ம சார் சொந்த காசுலயே ஒரு நல்ல லைட் டிடெக்டர் தன்னோட பாடியில இம்ப்ளான்ட் பண்ணிருக்காரு. சாரோட ஹார்ட் பீட் எல்லாம் அவரோட பேஸ் மேக்கர்ல எப்பவும் ரெக்கார்ட் ஆயிட்டே தான் இருக்கும். கொலை நடந்தப்ப சாரோட ஹார்ட் பீட் ஒரு அப்பாவிக்கு துடிச்சது போல துடிச்சதா, இல்ல ஒரு கொடூரமான கொலகாரன் கிரைம் செய்யும் போது துடிச்ச மாதிரி அதிக வேகத்துல துடிச்சதான்னு செக் பண்ணணும். அப்ப தெரிய வந்துடும் எஸ்பி சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா உண்மையா. குடிங்க சார்.
ஹலோ ராஜு சார். ஓகே, நான் நாளைக்கு வரேன் சார். ஓகே சார். சார், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு? யாருக்கிட்டையாவது ஏஆர் கன் இருக்கா? டே ரித்தேஷ், உங்ககிட்ட ஒரு ஏஆர் கன் இருந்துச்சு இல்ல? ஆஹா, உற்சாகத்தை பார்த்தா நீங்க கேம்ல இன்னொரு லெவல்ல நீ கிளியர் பண்ணிட்டீங்க போல. அவனுங்க பயங்கர மடைனுகடா. அது மட்டும் இல்ல, சுறுசுறுப்பான டீம் இல்லன்னா விளையாடுற மூடே போயிடும். அவங்களுக்கு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் வேற கொடுத்துட்டாங்க. என்னடா சீக்கிரம் வந்துட்ட? கொஞ்ச நாள் ஹெட் குவார்டர்ஸ்ல டியூட்டி இல்ல, புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு. அண்ணா எங்க? அவன் கூட்டத்தோட சேர்ந்து சட்டிப்பானை ஏத்துக்கிட்டு போய் சமைச்சிட்டு இருக்கான்ப்பா. இந்த எபிசோட்ல உங்களுக்காக நம்மளோட ஸ்பெஷல் தயாரிப்பு, ரொம்ப டேஸ்டான ஆட்டுக்கறி கெடா. கெடா டொமேட்டோ ஆனியன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஐட்டம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி எமி. ஒரு நிமிஷம். டேய், நான் உனக்கு வேற எடுத்து வச்சிருக்கேன். இத வயசானவங்க சாப்பிடற மாதிரி ஷார்ட் எடுத்து தம்ப்நெயில வச்சா வியூவர் சேரும். இந்த வரேன் தாத்தா. சூப்பர். தர்றேன்டா, கொஞ்சம் பொறுமையாரு. அது இல்ல, அத அவங்கிட்ட கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஒரு நல்ல க்ளோஸ். நான் பிஜி முடிச்சு வேலைக்கு செஞ்சு கொஞ்ச நாளா மெடிக்கல்ல தானே குப்பையை கொட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு இப்போ ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல வேலை கொடுத்துருக்காங்க. அதுவும் இங்க நம்ம சிட்டில. கலக்கறப்போ டீம் லீடர் யாரும் தெரியுமா? யாரு? ரித்திகா சேவியர், ஐபிஎஸ். ஒருத்தர் வேணும். ஒன்னு, இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நான் தான். அண்ட் யோர் மை மெடிக்கல் லீகல் அட்வைசர். தட்ஸ் யுவர் ரோல். அதை தவிர வேற எந்த வேலையிலையும் நீங்க தலையிட வேண்டாம். அண்ட் டூ, ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ண, யூ கோயிங் டு பி ஆன் டைம். ஓகே? ஓகே. கோ.
திவ்யா காணாம போன அன்னைக்கு பசங்களை பிக்கப் பண்ண வந்த பேரண்ட்ஸோட காருங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட 30 கார் இங்க நின்னுருக்கு. இங்க இருந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போறதுக்கு இந்த மெயின் கேட் தவிர வேற எந்த வழியும் இல்ல அப்படிதானே? ஆமா. இந்த கேட்ல இருந்து 100 மீட்டர் வெளியே போனா யூனியன் பேங்கோட ஏடிஎம் இருக்குல்ல? எஸ் மேடம். அங்க இருந்து ஃபுட்டேஜ் எடுக்கலாம். அதுக்கு தேவையில்லை மேம். திவ்யாவை கடத்தினது கார்ல இல்ல. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் திவ்யாவோட ட்ரெஸ்ல இருந்து 3 சாம்பிள்ஸ் ஃபோரன்சிக் கிடைச்சிருக்கு மேம். இந்த மழைக்காலத்துல உருவாரு இந்த பச்சை பாசியோட ஸ்வாப் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒயிட் ஆஸ்பெட்டாஸோட தூள், அப்புறம் யூரின், அப்புறம் சுவேஜ் வாட்டர் டிராப்ஸும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ சுடிதார்ல இங்க ஒரு கிராஸ் ஷேப்ட் மார்க் ஆயிருக்கு. மேபி அவ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த வழியா ஃபென்ஸை தேய்ச்சிக்கிட்டே போனனால அவ ரைட் ஷோல்டர்ல அந்த கிராஸ் ஷேப்ட் மார்க்ஸ் உருவாயிருக்கும். இந்த வழி லாக் ஆயிருக்கிறதுனால திவ்யா இந்த பக்கமா இறங்கிதான் அந்த அப்டக்டரோட போயிருக்கு. இந்த மரக்கிழங்க ஆஸ்பெட்டாஸோட வரிசை கிழமை இருந்த பொடி தான் திவ்யா ட்ரெஸ்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஆஸ்பெட்டாஸ் பொடி. மழைக்காலத்தில் உருவாக்குற ஒரு பச்சை பாசியோட ஸ்வாப் கிடைச்சுன்னு அப்ப சொன்னேன்ல, அது இங்க இருந்தா வந்திருக்கு. திவ்யாவோட ட்ரெஸ்ல இருந்து கிடைச்ச சுவேஜ் வாட்டரோட டிராப்ஸ் இதோ இங்க இருந்தா பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, திவ்யா அந்த நேரோ பேசேஜ்ல அந்த கிட்னாப்பர் கூட நடந்து போயிருக்கு. போய் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு மெம்பர் கூட இந்த டீம்ல சேர்ந்திருக்காங்க. அண்ட் ஷீ வில் பீ வர்க்கிங் வித் யூ அஸ் ஃபோரன்சிக் அசிஸ்டன்ட். ஃபோன் அவங்க கிட்ட கொடுங்க. ஓகே மேம். ஹலோ ஆஷீலா, நோட் டவுன் மை நம்பர். ஷூர் மேம். மேம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆ சொல்லுங்க மேம். என்னோட லேண்ட்லைன் நம்பர் நோட் இட் டவுன். ஓகே. 0441326 4797. ஓகே. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆ டன் மேம். மெடிக்கல் லீகல் சாம் மேல எப்பவுமே ஒரு கண் இருக்கட்டும். நான் உன்ன இந்த டீம்ல சேர்த்ததுக்கு அதுதான் மெயின் பர்பஸ். சாமோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீ எனக்கு சொல்லணும். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு டு திஸ் இன் அப்சல்யூட் சீக்ரெசி. மேம் ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்கு. வாட் ஆர் யூ? கட் தி கால் யூ இடியட். ஸ்பையா? சீரியஸ்லி டிபார்ட்மெண்ட் வண்டி தானே இது? சீட் பெல்ட் போட மாட்டீங்களா? அப்படின்னா? சீட் பெல்ட் போடலனா ஆக்சிடென்ட் ஆகும் போது ஏர் பேக் ஓபன் ஆகாது, தெரியாதா? அது தெரியும். நீ எங்க வர? நான் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறேன். மிஸ்டர் சாம் எங்க போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் அல்போன்ஸோட ரூம் எங்க இருக்கு? பி பிளாக். பி பிளாக். தேங்க் யூ. ஓகே. வெயிட். எஃப்எஸ்எல் இருந்து வந்திருக்கீங்க? ஆ சிட் சிட்.
ரித்திகா சொல்லிருந்தாங்க. டெல் மீ, கீர்த்தியோட ரிப்போர்ட் ரெடி, பட் டாக்டரோட லெட்டர் வேணும். போலீஸ் கால் விட்னஸ் வேணுங்கிறதால, அதுவும் கீர்த்தி மைனர் வேற இல்லையா, அதான் நாங்களே வந்தோம். சி, ரித்திகாவோட விசாரணைக்கு அப்புறம் நான் கீர்த்தியோட 2 hours செஷன்ல இருந்தேன். தங்கச்சி காணாம போன விஷயத்த மட்டும் விட்டுட்டா, ஹர் மென்டல் ஹெல்த் இஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல். ஓகே, அப்ப கீர்த்தியோட வாக்குமூலம் ஒரு லேபிள் தான் டாக்டர் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா. ஷூர், எனக்கு கேஸோட டீடைல்ஸ் கொஞ்சம் அனுப்பி வைங்க. நான் அனுப்புறேன் சார். ஹலோ, திவ்யாவோட கேஸ் டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வாட்ஸ்அப்ல ஒன்னு வேண்டாம், நான் நோட் பண்ணிக்கிறேன், சொன்னா போதும். ஓகே, 1 second. அதெல்லாம் ஒன்னு வேண்டாம், சொன்னா போதும். ஓகே. என்னோட அண்ணன் அவளோட சித்தப்பா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். மேலே ஏறி வா, சேர்ந்து சேர்ந்து நில்லு. ஸ்மைல். சேர்ந்து இந்த கேஸ்க்கு இவ்ளோ கவனத்தை கொடுத்த பின்னாடியும் கில்லர் அப்டக்ஷன்ஸ் தொடர்றான். Which means at any cost இன்னொரு இன்சிடென்ட் நடக்காம நாம தடுக்கணும். திவ்யாவோட மர்டர் கேஸ்ல மீடியா இவ்ளோ கவனம் செலுத்துறதுக்கான காரணம் கார்பரேஷன் கம்போஸ்ட் சைட்டுக்கு பின்னால இருக்கிற ஒரு காலியான இடத்துல இந்த பாடியை போட்டதுனாலதான். அப்புறம் எப்படி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எக்ஸ்போஷரை கட் பண்ணனும்னா, that too with our resources. அம்யூஸ்மென்ட் பார்க்ல இருந்து காணாம போன திவ்யா தான் இப்போ நம்மளோட பிரையாரிட்டி. I'm on it, sir. Okay. You come with me. Yes, sir. எட்டு மணிக்கு இங்க இருக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கலி சொன்னல்ல. அது அது என்ன அங்க? மேடம் சொன்ன மாதிரி
அந்த கார்பரேஷன் குப்பை கிணைக்கு பின்னால் இருக்கிற கிரவுண்ட்ல தான் திவ்யாவோட பாடி கிடைச்சது. கொலையாளி திவ்யாவோட பாடியை டம்ப் பண்றதுக்கு சரியான ஸ்பாட் அந்த கம்போஸ் பிட். அப்ப அந்த கில்லர் ஏன் அது பண்ணல? பாடி கிடந்த ஸ்பாட்டுக்கும் அந்த கம்போஸ் பிட்டுக்கும் இடையில இருக்கிற செவரோட உயரம் கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேல இருக்கும்ல மேடம். இல்ல ஏன் கேக்குறீங்க? சப்போஸ் 5 அடி உயரம் இருக்கிற அந்த மதிலோட அந்த பக்கத்துக்கு டெட் பாடியை தூக்கிட்டு போக கொலகாரனால முடியாம போயிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திவ்யா டான்ஸ் கிளாஸோட குழந்தைங்களும் வாட்டர் தீம் பார்க்கோட செக்யூரிட்டியும் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேஸோட சாட்சிகள்லாம் அப்டக்ஷன் நடக்கிற சமயத்துல அங்க குழந்தைங்களை தவிர சந்தேகப்படுற மாதிரி அந்த இடத்துல வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவன் குழந்தைகளை கடத்திருக்கான். கூட முடியாது. குழந்தைங்க மத்தியில யாருமே சந்தேகப்படாத ஒரு ஆளுதான் நாம இப்ப தேடிட்டு இருக்கோம். இந்த கிரைம்ஸ்க்கெல்லாம் பின்னாடி சின்ன பசங்க இருந்தா? Look sir, I've told you this before. அரசாங்கம் கொடுக்கிற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு மெடிக்கல் லீகல் ஒபீனியன் கொடுக்கிற வேலையை மட்டும் செஞ்சா போதும். இன்வெஸ்டிகேஷன் மத்த வேலையெல்லாம் பாக்கிறதுக்கு இங்க குவாலிஃபைட் போலீஸ் போர்ஸ் இருக்கு. ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு இந்தியால ஓவர் ஆக்ஷன் பண்ண வேண்டாம். அமர்ஜித் ஷா ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீரியல் கில்லருங்கிற வார்த்தையோட நம்மளால ஒரு சின்ன பையனோட முகத்தை பூர்த்தி பார்க்க முடியாது. ஆனா குற்றம் செய்யறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது மேடம். இவன் தான் அமர்ஜித் ஷா. சீரியல் கில்லர் வழக்குல கைதான உலகத்திலே ரொம்ப சின்ன வயசு கொலகாரன். இவனோட வயசு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 8 வயசு. இவனோட சொந்த தங்கச்சி உட்பட இவனை விட வயசுல கம்மியான 3 பேரை செங்கலாலேயே மண்டைய உடைச்சு கொலை பண்ணி அரெஸ்ட் ஆனது அங்க யூரோப்லயோ அமெரிக்காலயோ இல்ல மேடம், இதே நாட்டுல நம்ம இந்தியால பீகார்ல தான். இவ மட்டும் இல்ல, மேரி பெல், ராபர்ட் தாம்சன் மாதிரி 10-15 வயசுக்குள்ள இருக்கிற சீரியல் கில்லர்ஸ் உலகத்துல பல இடத்துல இருக்கிற ஜெயில இருக்காங்க. சில்ட்ரன் ஆர் டெஃபினெட்லி கேப்பபிள் ஆஃப் வயலண்ட் கிரைம்ஸ். அதனாலதான் மேடம் இங்க ஒரு ஜுவனல் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஓகே சார், தட்ஸ் எனஃப் டாக்கிங் நான்சென்ஸ். யோகத்துல சொல்ற வைல்ட் தியரி, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி வைல்ட் தியரி சொல்றத ஆல்ரெடி நான் பல தடவை கேட்டிருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடியே சம்பந்தம் இருக்கா? ஆமா, நெருக்கமான உறவுக்காரங்க. அகாடமில இருந்து பாஸ் அவுட் ஆகும்போது தான் எங்க அண்ணனுக்கும் ரித்திகாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ரித்திகாவுக்கு வர்க் மேல இருந்த ஓவர் அப்சஷன் தவிர அவங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் இருந்தது இல்ல. அவங்களுக்கு நைனா மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணு அழிஞ்சிருந்தது. ரித்திகாவோட கேர்லெஸ்னஸ்னால அந்த பொண்ணு காணாம போயிட்டா. அதுக்கப்புறம் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. ஆர்குமெண்ட்ஸ், ஃபைட்ஸ், ஃபேமிலி கோல், டிவோர்ஸ். 6 வருஷம் ஆச்சு. அந்த இன்சிடென்ட் அப்புறம் ரித்திகாவுக்கும் எங்க ஃபேமிலிக்கும் எந்த கான்டாக்டும் இல்ல. சார், இவர் அப்துல் வகாப் சார். ஹலோ. ரிட்டையர்டு எஸ்பி சிபிசிஐடி. சாருக்கிட்ட ஒரு டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு. அந்த ஜான்சன் மர்டர் கேஸ்ல சாம்பிள் வாங்கிட்டு அதை கிராஸ் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஷோ. இது கிரைம் பிரான்ச் வரலாறுல கோல்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கேசஸ்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு முக்கியமான லீடு இதுதான். ரித்திகாவோட கரியர்ல முதல் கேஸ், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த கடைசி கேஸும் இதுதான்.
2010 தொடக்கத்துல சிட்டி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற பர்மா காலனியில இருந்து 8 வயசுக்கும் 10 வயசுக்கும் இடையில இருக்கிற 4 பசங்களை அப்டக்ட் செஞ்சு கொடூரமா கொலை பண்ண கேஸ். விக்டிம்ஸோட பாடியில் இருந்த காயங்களோட தன்மை, கில்லரோட மோடஸ் ஆபரண்டி, இதை வச்சு சீரியல் கில்லரோட விக்டிங் பேட்டர்னை ஒர்க் அவுட் பண்ணும். அதை வச்சுட்டு இந்த கில்லர் அடுத்தது எந்த ஏரியால கடத்த போறான்னு பின் பாயிண்ட் பண்ணும். இந்த பர்மா காலனிக்கு இருக்கிற ரோடு ஆக்சஸ க்ளோஸ் பண்ணிட்டு நாங்க நடத்தின வைட் சர்ச்ல ஒரு ரோட்டோரமா பார்க் பண்ணப்பட்டிருந்த ஸ்கூல் வேனுக்குள்ள ட்ரக் பண்ணி மயக்கமடைய வச்சிருந்த ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தோம். அப்புறம் அதை அடிப்படையா வச்சு அந்த ஸ்கூல் வேன் டிரைவரை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். இது பேப்பர்ல வந்த நியூஸ். உபைத் அக்பர் பர்மா காலனி சீரியல் கில்லர் பிடிப்பட்டாங்கிற செய்தி பத்திரிகைகள்லயும் சேனல்லையும் ஹாட் நியூஸா இருந்துச்சு. உபைத் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 2 மாசத்திலேயே இன்னொரு குழந்தையும் கொல்லப்பட்டுச்சு. வைல் உபைத் வாஸ் ஸ்டில் இன் பிரிசன். அதே மோடஸ் ஆபரண்டி, அதே விக்டிம் பேட்டர்ன். போலீஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச மைனர் டீடைல்ஸோட நடத்தப்பட்ட இன்னொரு அப்டக்ஷன் மர்டர் அது. இதுல குறிப்பான விஷயம் என்னன்னா, அந்த 5வது விக்டிமோட நெகத்துல இருந்து ஒரு புது பிளட் சாம்பிள் நமக்கு கிடைச்சது, கொலைகாரனோடது. இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட ஒரு விக்டிமோட டிரெஸ்ல இருந்து கிடைச்ச ரத்த கரையோட டிஎன்ஏ இதோட பெர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஜெயில இருந்த உபைதோட டிஎன்ஏ அது இல்ல. அன்ஐடென்டிஃபைடா இருந்த வேறொரு ஆளோட டிஎன்ஏ சாம்பிள். அதுதான் கடைசியா நடந்த கொலை. அதுக்கப்புறம் கொலைகள் நடக்கல. பட் அந்த மெசேஜ்ல ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. நாங்க தப்பான ஆளை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். முகம் தெரியாத அந்த கில்லரோட டிஎன்ஏ ப்ரொஃபைல நான் பத்திரமா இன்னும் வச்சிருக்கேன். நான் 100க்கணக்கான டிஎன்ஏ டெஸ்ட்கள் செஞ்சேன். பட் சட்டத்தையும் நீதியையும் ஏமாத்திட்டு அந்த கொலையாளி இன்னும் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கான். உபைத் அக்பர் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டான், ஆனா வேலை போயிடுச்சு. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சைல்ட் அபியூசர்ங்கிற முத்திரை குத்தப்பட்ட அவனை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட்டு போயிட்டேன். இதான் சார் எங்களோட வாழ்க்கை. எப்பவும் தொடர்ந்துகிட்டே இருக்கிற முடிவில்லாத விசாரணைகள். ஸ்பாட்ல இருந்த கம்பத்துல கம்யூனிஸ்டோட கொடி கட்டி இருந்தது. ஆள் இல்லாத நேரம் பார்த்து அதை கிழிக்கிறதுக்காக ஏறி இருக்கான் இவன். அப்போதான் இந்த சம்பவத்தை இவன் பார்த்திருக்கான். வினோத், நீ பார்த்தது அப்படியே சொல்லு. உனக்கு அவனோட அடையாளமும் இல்ல, முகத்தை கரெக்டா சொல்ல முடியுமா? மேடம், சம்பவம் இருட்டுல நடந்திருந்தாலும் நான் முகத்தை நல்லா தெளிவா பார்த்தேன் மேடம். உண்மையை சொல்லணும்னா அவ ஒண்ணு பெரிய ஆளுல இல்ல மேடம், ஒரு 10-11 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன பையன் தான் மேடம். Thank you.
முடியும். இந்த டிராயிங்ல இருக்கிற பையனை நீங்க எங்க பார்த்தாலும் சரி, எங்க போலீஸ் ஹெல்ப்லைனுக்கு உடனே தகவல் சொல்லுங்க. இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதும் இந்த போட்டோ டிஜிட்டல் காப்பியை எல்லா சேனலுக்கும் நாங்க சர்க்குலேட் பண்ணுவோம். Thanks Raju. Think it's all over. Murali. Yes. இத காப்பி செய்து சர்க்குலேட் பண்ணுங்க. Yes, send it to all the channels. Okay madam. Okay. நீங்க சொன்ன மாதிரி பிரஸ் அனுப்பிடுறேன் madam. வர madam. Sam. ஆரம்பத்துல உன்கிட்ட நான் கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன், பட் உன்னோட வைல்ட் தியரி தான் இந்த கேஸ சால்வ் பண்ணிருக்கு. அந்த கிரெடிட் பிலாங்ஸ் டு யூ. யா. தனியா போயிட்டு இருக்க? இன்னைக்கு அல்போன் சாரோட செஷன் இல்லையா? ஆ, அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரீ டைம் தான். முடிஞ்சிருச்சா? சரி வா, நான் உனக்கு ஒருத்தர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். என்னடா பண்ற? ஃபோன் பண்ணிருக்க? அண்ணா சமைக்க கறி வெட்டிட்டு இருக்கான். அப்பா காய் சொல்லு. ஹாய். ஹாய். Hi ma, how are you? என்ன நே பண்ணிட்டு இருக்க? லாம் 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 பாபிக்யூ. எப்படி பா இருக்க? அப்பாவை மறக்கல? என்ன திரிக்கிற? அப்பா பாக்க ஜோக்கர் மாதிரி தெரியுதா? ஹலோ. ஆ டாக்டர். ஆ ஓகே, நான் வரேன். சித்தப்பா என்னமா சொல்றான்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னா, அண்ணி மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான். டாக்டர், மே ஐ கம் இன்? ரித்திகா, யா கம் இன். ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் நான் உங்களை நேர்ல வர சொன்னேன். நேத்து ரிலீஸ் ஆன ஸ்கெட்ச பத்தி இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதா? நோ, நாட் யட். ஸ்கெட்ச பார்த்ததுல இருந்து இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு ஸ்ட்ராங்கா நம்பினேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜூனியர் ஹோம்ல இருந்து கவுன்சிலிங்காக இந்த பையனை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. பேரு ரூபன் சங்கர். இவன் எப்போ மிஸ் ஆயிட்டான். நான் இடையில கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல இருந்ததுனால இவனோட கேஸ ரெஃபர் பண்ணது கிளினிக்கல் தெரபிஸ்ட் டாக்டர் ஜெயக்குமார் மேனன். இப்ப இவர் கொஞ்ச நாளா லீவ்ல இருக்காரு. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடிதான் ரூபனோட கேஸ் என்னோட டேபிளுக்கு வந்துச்சு. வயல்ல விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பிரச்சனைக்காக அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ கிணத்துல தள்ளிவிட்டு கொல்ல முயற்சி பண்ணிருக்கான் அந்த 8 வயசு பையன். அவனை நான் முதல் முதல்ல பார்த்தது தாமதிக்காம உடனே சிகிச்சை ஆரம்பிச்சிட்டேன். நாளாக நாளாக நானும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
நான் தொடர்ச்சியா முயற்சி பண்ணதுனால சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து அவனை மாசத்துக்கு ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு அனுமதிச்சாங்க. வருஷங்கள் ஓடி போச்சு, அவனும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சான். ஆனா ரெண்டு வாரத்துக்கு முன்னால அவ மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டான். மோசமான வெறிய நான் திரும்பவும் பார்த்தேன். நான் அவனை தான் கடைசியா பார்த்தது. இவ்வளவு நாள நான் ரூபனை சேஃபா கண்டுபிடிக்க முயற்சி பண்ண, இன்னைக்கு நீங்க என்ன கூப்பிடுற வர. யாராலையும் மறைக்க முடியாது. என்னாச்சுங்க திடீர்னு அம்மாவுக்கு? காலையில கீழே விழுந்துட்டாங்க, இப்ப ஐசியூல இருக்காங்க. நீ வா. நீ இங்கே இருமா, அம்மா இப்ப வந்துடுறேன். எங்கேயும் போக கூடாது. நல்லா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் சொன்னாரு. பூர்வி, மாலவிகா 6 வயசு, அவளை கடைசியா பார்த்தது இங்கதான். இடத்தெல்லாம் நாங்க செக்யூர் பண்ணிட்டோம். அவளை வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா ஐசியூல யாரையோ பார்க்க போனப்பதான் குழந்தை மிஸ் ஆயிருக்கா. ஹாஸ்பிடல்ல காஃபி கவுண்டர்ல சாக்லேட் வாங்கிட்டு வெளியில வந்த மாலவிகா மிஸ் ஆனது கிட்டத்தட்ட மதியம் 1:30 இருக்கும். அப்புறம் நமக்கு குப்பத்தொட்டில இருந்து வெஸ்ட்மோர் ஹாஸ்பிடல் MRP ஸ்டிக்கரோட ஒரு சாக்லேட் கிடைச்சிருக்கு. அது SP ஐசக்ல.
அந்த ஆளுக்கு ஆசை கொடுத்து சரி பண்ணிட்டார் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லயும் பணம் பேசணும்ல. சமீப காலமா கொலை குற்றங்களும் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா ஒரு 5 வயசு கூட ஆகாத குழந்தைய கொடூரமா ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். இது இங்க இருந்து வாங்குனது உண்மைதானே? ஆமா சார். கூட ஒரு பையன் இருந்தானா? நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரி மேடம். இப்போ ஒண்ணு எங்க போ முடிய உனக்கு நிறைய இருந்தது பாத்தீங்களா? ஆமா பாத்தேன். அந்த கிரைமோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சிருக்கீங்களா? மேடம் எனக்கும் அதே டவுட் வந்துச்சு. இந்த காஃபி கவுண்டர்ல இருந்து தான் மாளவிகா சாக்லேட் வாங்கியிருக்கா. சாக்லேட்டோட பார் கோட செக் பண்ணிட்டேன், பில்லோட டைமையும் பார்த்துட்டேன். மாளவிகா இங்க தான் சாக்லேட் வாங்கியிருக்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கவுண்டர்ல இருந்த லேடி மாளவிகாவோட ரூபன் போனதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேடம் சரியா சொல்லணும்னா அந்த சாக்லேட் இங்க வாங்கினதுனால மாலுவை கிட்னாப் பண்ணது ரூபன் தான்றத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும் சார். அந்த சாக்லேட் ரப்பர் எங்க தானா விழல? நம்மள டைவர்ட் பண்ணாத யாராவது அங்க போட்டிருந்தா? வாட் யூ மீன் சார்? அந்த சாக்லேட் ராப்பர் உங்களுக்கு டஸ்ட்பினோட மேல் பகுதியில் தானே கிடைச்சது, கரெக்ட்? நான் அந்த டஸ்ட்பினை தேடி பார்த்தப்போ அதுக்குள்ள நேத்துக்கு இஷ்யூ பண்ணிருந்த ஒரு தியேட்டரோட நூன் ஷோ டிக்கெட் இருந்துச்சு. பாருங்க, இதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணை கவனிச்சிங்களா? மத்தியத்துக்கு மேல துப்புரவு தொழிலாளிங்க வந்து தெருவை கூட்டி குப்பத்தட்டியில கொட்டினப்போ அதுல ஒட்டின மண்ணு தான் இது. இந்த குழந்தை அப்டக்ட் செய்யப்பட்ட நேரம் ஏறக்குறைய மணி ஒரு 12:30 இருக்கும். நூஞ்சோ முடிச்சு வந்த ஆளுங்க அந்த டிக்கெட் அங்க தூக்கி போட்டு போயிருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இது 2:30 நடந்திருக்கணும். அதே நேரத்துலதான் துப்புரவு தொழிலாளிங்க குப்பைய கூட்டி டஸ்ட்பின்ல போட்டிருப்பாங்க. இது நடக்கிறதுக்கு சில மணி நேரம் முன்னாடி அங்கிருந்து கடத்தப்படுற மாளவிகாவோட கையில இருந்து இந்த சாக்லேட் ரப்பர் டஸ்ட்பின்ல விழுது. ஆனால மண்ணோ தூசியோ எதுவுமே படல. வாட் டஸ் தட் மீன் சாம்? நீ என்ன நினைக்கிற? மாளவிகாவை கடத்தின அந்த சமயத்துல இல்ல, அதுக்கப்புறம், அதாவது 2:30 அப்புறம் தான் இது அங்க விழுந்திருக்கு. அது அப்படி அங்க வேணும்னே கொண்டு வந்து போடணும்னா அது ஒரு ஆளால தான் முடியும். மாளவிகாவோட கிட்ட என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? 2:00 இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா போலீஸ் இருக்காங்க. ஹலோ, இவ்வளவு போலீஸ் இருக்கும் போது ரூபன் எப்படி இங்க வந்துட்டு போயிருக்க முடியும்? ஷோ, கமிஷனர் மீட்டிங், இதை பத்தி பேசணுமா? கம் லெட்ஸ் கோ. அப்புறம் போட்டவனும் சரி, போலீஸ் மிஸ்லீட் பண்றதுக்காக அங்க கொண்டு வந்து போட்டிருந்தாலும் தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல பதியும் நம்ம மாட்டிப்போன்னு உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரியும். காரணம், எனக்கு கோல்டன் ஃபாயில் மேல இருந்து 5-7 mm அளவுள்ள காட்டன் த்ரெட்ஸ் கிடைச்சிருக்கு, ஹேண்ட்கர் ஷிஃப்ட்ல இருக்கிற மாதிரி. குற்றவாளியோட கைரேக அந்த சாக்லேட் ராப்பர்ல பதியாம இருக்க ஒரு ஹேண்ட்கர் ஷிஃப்ட்ல அந்த சாக்லேட்டை ரேப் பண்ணி அந்த டஸ்ட்பின்ல அவன் போட்டிருக்கலாம். பட் ஒரு ஃபாரன்சிக்காரனோட பார்வையில இருந்து பார்த்தா அந்த காட்டன் த்ரெட்ஸும் அதுக்குள்ள பதிஞ்சிருக்கிறவனோட ஸ்கின் செல்ஸும் அந்த செல்ஸ் குள்ள இருக்கிற டிஎன்ஏவையும் பாத்துற முடியும். நீ கொஞ்சம் பொருளிய கூப்பிட. கரந்தமல பயோடெக் காலேஜ் பயாலஜிக்கல் லேப்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி அப்படி என்ன அவசரம்? இது டிஎன்ஏவை அனலைஸ் பண்ண பெரிய லேப்ல யூஸ் பண்ற ஒரு டிவைஸ், ஃபோரன்சிக் வாக்யூம் பம்ப். நம்ம துணிகள், வெப்பன்ஸ் இதெல்லாம் தொடும்போது நம்மளோட உடம்புல இருக்க ஸ்கின் செல்ஸ்லாம் அதுல படியும். சோ என்ன சொல்ல வரேனா, இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம முழுமையா சாம்பிள் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த சாக்லேட்டை தொட்ட ஆளுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல் நமக்கு கிடைக்கும்.
எஸ் மேம். ஓகே மேம். சாம். நமக்கு அந்த சாக்லேட் ராப்பர்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸ். இது சாக்லேட்ட கடிச்ச இடத்துல இருந்து கிடைச்ச மாளவிகாவோட டிஎன்ஏ. இது ஜுவனைல் ஹோம்ல இருந்து எடுத்த ரூபனோட பழைய சட்டல இருந்து கிடைச்ச டிஎன்ஏ. சாக்லேட் ராப்பர்ல இருந்து கிடைச்ச அந்த ரெண்டு டச் டிஎன்ஏவும் இது கூட மேட்ச் ஆகுதான்னு பாப்போம். நமக்கு தெரியாத ஒரு கில்லர். அனுப்பறாங்க. இப்போ லேனோட ஸ்கூல்ல கூட சொல்லணும்னா ஸ்கூல் வேன்ல அனுப்பாம நேரா தான் கூட்டி போய் விடுறாங்க. எப்படியாவது நம்ம ரூபனை சீக்கிரம் பிடிக்கணும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கிடைச்ச சாக்லேட் ராப்பர்ல இருந்து நான் ஒரு டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். லேனா வெளியில கை நீட்டாத. No!
இந்த இன்வெஸ்டிகேஷன்ல உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கேன்னு டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அந்த ரோபினை பிடிக்கிறது தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமோட டார்கெட். That and only that. Okay, ma'am. Sam. ராப்பர்லாம் ஒரு எவிடன்ஸ் இல்லையா? ஃபோரன்சிக்கோட உதவி தேவைப்பட்டா மட்டும் என்ன கூப்பிடு. கொஞ்சம் லேபுக்கு வா. புரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பர்மா காலனி கேஸ் கொலையாளியும் இப்போ இந்த சிட்டியில நடந்துகிட்டு இருக்கிற சைல்ட் கில்லிங்ஸ் கொலையாளியும் ஒரே ஆளு தான். இதுதானே அந்த பர்மா காலனி கேஸ்ல நீங்க பணத்தை தோண்டி எடுத்த இடம். ஒட்டேரி குளம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். மூணு குழந்தைகளோட பாடியும் நமக்கு இங்கிருந்து தான் கிடைச்சது. மண்ணுக்கடியில புதஞ்ச நிலையில. இந்த ரிவர் பெட்டி கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்.
எஸ் மேம். ஹலோ ஷீலா, என்னாச்சு நான் அனுப்பின வேலை? வாட்ஸ் தி அப்டேட் மேம்? சாம் குழந்தைங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நேத்து நீ சாமோட சேர்ந்து காட்டாங்குளத்தூர் போயிருந்தியா? ஹலோ மேம், அது நாங்க ஒரு டூர் போனோம். லுக், டு யுவர் பர்சனல் திங்ஸ் இன் யுவர் ஓன் டைம். அந்த ரிப்போர்ட்ஸ் ஃபைனல் பண்ணி எனக்கு அனுப்பு. ஷூர். ஓகே. ஃபோன்ல யாரு? அது ஒரு பர்சனல் கால். பர்சனல் கால்லாம் வர்க் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான். இந்தா. ரித்திகா ஜேவியா, தயனா மாமன், முரளி மோகன் குமார், இது என்ன சாம்? இந்த கேஸ்ல இதுவரை யாரும் அட்டெம்ப்ட் பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம இப்ப பண்ண போறோம். பட் அதுக்கு நமக்கு வஹாப் சார், அல்போன் சார் ரெண்டு பேரோட ஹெல்ப் வேணும். மாளவிகா கிட்னாப் நடந்த அன்னைக்கு வெஸ்ட்மோர் ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமரால பதிவாகாம போலீஸ் கார்டன்ல வந்து போனவங்களோட லிஸ்ட் இது. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு பேர்ல தான் நம்ம தேடுற கில்லர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். சோ இதுல இருக்கிற எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிளையும் கலெக்ட் பண்ணி அத கில்லரோட டிஎன்ஏல மேட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த லிஸ்ட்ல 100-150 பேரோட பேர் இருக்கு. அப்படி இருக்கும்போது கொலையாளி மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சே டிஎன்ஏ சாம்பிள் கொடுப்பானா? இல்ல, அதனாலதான் அவங்களுக்கே தெரியாம அந்த சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். லிஸ்ட்ல முதல்ல வரவங்களோட சாம்பிள்ஸ் நானும் ஷீலாவும் கலெக்ட் பண்றோம். மீதி இருக்கிற சாம்பிள்ஸ் நீங்க தான் சார் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். அல்போன் சார், நீங்க வெஸ்ட்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டாஃபோட டிஎன்ஏ எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ராப்பர்ல கலெக்ட் பண்ண அந்த டிஎன்ஏவோட எல்லா சாம்பிள்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்மளது உட்பட, நோ எக்ஸப்ஷன். ஷீலா, இனி லிஸ்ட்ல பாக்கி இருக்கிறவங்களோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணும். கில்லரோட டிஎன்ஏ கிடைக்கிற வரைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எதுவும் மேட்ச் ஆகல. சாம், ஒரு நிமிஷம். நகரத்தையே பதட்டத்திற்குள்ளாக்கிய சிறுமிகளின் படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளான். சில நாட்களுக்கு முன்பு சிபிசிஐடி வரைந்து வெளியிட்ட படத்திலிருந்த சந்தேகத்திற்கிடமான நபர் இந்த பள்ளிக்கூடத்தின் உள்ளே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏசிபி ரித்திகா தனது படையினருடன் தற்போது இங்கு வந்துள்ளார். ஆனால் எந்தவிதமான தகவலும் தற்போது வெளியிடப்படவில்லை. சம்பவ இடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கமலுடன் அபிராமி. Thank you.
தேவன். இந்த போட்டோல இருக்கிற குழந்தைங்களை உனக்கு தெரியுமான்னு தான் நான் கேட்டேன். அவங்கள சத்தானோட இடத்துக்கு அனுப்புனது நான் தான். He confessed. எதுக்கு அர்ஜென்டா கூப்பிட்ட? அந்த பையனை விசாரணை பண்ண வீடியோ கிளிப் இது. சாத்தான் தான் இந்த மொத்த கொலைகளையும் பண்ண வச்சான்னு அவன் சொல்றான். அவன் உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் கவனமா பாரு. அனுப்பி வச்சோம் ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கைதியோட எல்லா ட்ரெஸ்ஸையும் போலீஸ் கட்டிடுவாங்க. உன்னை தவிர அவன் ஹீரிங்க. அந்த ஹீரிங் எட் எப்போ அவன் காதலையே இருந்தா அவன் அந்த ஆளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான். சார், அந்த பைத்தியக்காரன் நம்மளோட வேலையெல்லாம் கெடுத்துட்டான். கமிஷனர் இப்ப வந்துருவாரு. மேலிடத்திலிருந்து It's out of my hand. Sam, என்னாச்சு? என்குயரி தான். ஷீலா,
இந்த கேஸ் நம்ம கைய விட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஒரு ரிமோட் ப்ளூடூத் டிவைஸ வச்சு அவன் ரூபனோட ஹியரிங் எட கண்ட்ரோல் பண்ணிருந்தா, ரூபன் சூசைட் பண்ணிக்கிற நேரத்துல அந்த ஆள் அங்கேயேதான் எங்கேயோ இருந்திருக்கணும். நீ அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணு. சந்தேகப்படுற மாதிரி அங்க இருக்கிற ஆளுகளோ வண்டிகளோ. மேடம் எங்க? அவங்க பொண்ணு வந்திருக்காங்க. அவ இங்கே வந்தா? வேலைக்காரமா கொண்டு வந்து விட்டா. அப்ப பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, அதான் ஊருக்கு போறாளா? வா. இவ எப்படி இங்க வந்தா? மாலா அக்கா கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. அவங்க பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கான். அத என்ன என்கிட்ட சொல்லாம? மேடம், நான் வேணா நயனாவ ஒரு ரெண்டு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகுமா? வேண்டாம், அது சரியா வராது. மேடம், நான் இந்த டீம்ல ஜாயின் பண்ண அப்பல இருந்து அண்ணனை பத்தியோ உங்களை பத்தியோ உங்க பாஸ்ட பத்தியோ எதுவுமே நான் பேசினதே இல்ல. அது நடந்து அவ்வளவு வருஷம் ஆகியும் நான் உங்களை மேடம் தான் கூப்பிடுறேன். இப்ப நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறது அவ நன்மைக்காக தான். அவளுக்கு ஒரு மாற்றமா இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் என்கொயரி முடியற வரைக்கும். என் கூட தானே மேடம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை ரெடி. நயனா, இது உனக்கு தான். உனக்கு பிடிக்கும்ல? டேய், நீ உட்கார்டா. தரேன் தரேன். அப்ப நமக்கு ஒண்ணு இல்லையா? எஸ், எல்லாருக்கும் இருக்கு. இந்த உனக்கு. நல்லா சாப்பிடு. நயனா, நாம தூங்க போலாமா? நாளைக்கு வெளியே போகணும்ல. குட் நைட். குட் நைட். பாபா, உக்கார் உக்கார். டேய், நாளைக்கு ப்ரோக்ராம் பக்காவா செட் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையிலேயே கிளம்புறோம். பார்க்கு, ஷாப்பிங், சினிமா எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறோம். எவ்வளவு வருஷம் ஆச்சுடா அவ சிரிப்ப பார்த்து. ரித்திக்கு அவளையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு தெரியாது, நான் வாழ்க்கையை வெறுத்துதான் ஆபீஸை விட்டுட்டு பசங்களை கூட்டிட்டு யூடியூப் அது இதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு நாள் அவ வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷமான நாட்களா இருக்கும்டா. இந்த இரண்டு சிறப்பான நாட்கள் என் மனசுலயே இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ ஷீலா. ஹலோ சார். நீ சொன்ன விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரூபன் இறந்த அன்னைக்கு சிவத்துக்கு அந்த பக்கமா ஒரு வண்டி நின்றுக்கு. அவன் இறந்த அதே டைம்ல அந்த வண்டி அங்கிருந்து கிளம்பிருச்சு. டிரைவர் நம்பர் பிளேட் எல்லாம் சரியா தெரியல, ஆனா அது ஒரு பழைய ப்ளூ ஹோண்டா சிட்டி கார். ஹலோ. ஹலோ சார். ஷீலா, நான் கூப்பிடுறேன்.
சரிங்க சார். என்னாச்சு? நம்ம ராஜு சாரோட பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க. செக் போஸ்ட்ல எல்லாரும் அலர்ட்டா இருங்க. வழக்கமா ஸ்கூல் பஸ் எத்தனை மணிக்கு வரும்? 8 மணிக்கு. இங்க பாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து வை. Don't worry, we're going to find her. கவலைப்படாதீங்க, நம்ம டீம் தான் இருக்கு. ஹலோ, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே மேம். யா, ஸ்கூல் வேன் வர்ற வரைக்கும் அவ மொபைல்ல விளையாடிட்டு இருந்திருக்கா. மொபைல் அங்க கிடைக்கலன்னு தீர்மானமா சொல்றாங்க. ஓகே. ஆனா இதுக்கு முன்னால அம்மாவுடைய மொபைல பேக்ல போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருக்கா. That means we need to trace the GPS. Come on, come. எந்திரிச்சியா? சாம்வேல் ஜான் கார்த்திக், நீ எங்க பின்னால ரொம்ப ஓடிட்டல்ல. இருக்கட்டும், இங்க அதை முடிச்சு வைக்கிறேன். பிள்ளைங்களும் செத்தாங்க, இப்போ நீயும். செங்கல்பட்டு வனத்துறைக்கு உட்பட்ட புறம்போக்கு இடம் இது. இங்கிருந்து 5 நிமிஷம் நடந்து போனா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வரும். உங்க ரிச்சிகாவோட மகளுக்கு பல வருஷமா கவுன்சிலிங் கொடுக்கிற இடம் அது. நயனா தனியா வரும்போதுதான் இந்த 4 கொலைகளையும் பண்ணிருக்கோம். அது எப்படின்னு தெரியுமா? நீயும் குடும்பமும் மறந்து போன ஒரு பேரை நான் சொல்லட்டுமா? நவ்யா. நவ்யா தான் அவ. இந்த உலகமும் நம்புற மாதிரி அவ சாகல நண்பா. இப்ப நீ வீடியோல பாத்தல, அது அவதான். அதே முகம் இருக்கிற உனக்கு இப்ப புரிஞ்சிருக்குமே, சைல்டு கில்லர் ரூபன் இல்ல, உண்மையான கில்லர் ரித்திகா வளர்த்த அவளோட சொந்த மகன். இந்த வீடியோ கிளிப் சொல்லும். தப்பும் பண்ணாத என்ன ரிச்சிக்கா இந்த உலகத்துக்கு முன்னாடி கொலகாரனாக்கணும். என் குடும்பம், என்னோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் தகர்த்துட்டான். அதே மாதிரி 13 வயசு கூட தாண்டத அவன் மக சீரியல் கில்லர் ஆக்கணும். மக்களை காப்பாற்ற முடியாம துடிக்கிற ரிச்சிக்காவ நான் பார்க்கணும். அது நடக்காதடா.
நவ்யாங்கடா. அவட மகள உன்னால காப்பாத்த முடியாதா? யாரும் பின்னால இருக்கா? மரியாதையா சொல்றான். யாரும் நாய் மாதிரி இவ்வளவு நாளா இந்த கேஸ் மோப்பம் பிடிச்சு வந்த, ஆனா யார தேடி ஓடிட்டு இருக்கனு மட்டும் உன்னால கண்டுபிடிக்க முடியல. இனியும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. கொரியர் வேன்ல பொண்ணு கிடைச்சிட்டா, வி கோயிங் டு ஹாஸ்பிடல். வண்டி ஓட்டினால கஸ்டடியில எடுக்க போறோம். இந்த ஏரியால எல்லா ரோட்ஸையும் பிளாக் பண்ணுங்க. இட்ஸ் எ எல்லோ டிஎச்ஏ வேன். கேட்ச் ஹிம். இங்க எங்கேயும் பாத்துட்டேன் பாத்துட்டேன். சாம், உனக்கு முன்ஜாமீன் கிடைக்கும்னு அட்வொகேட் சொன்னாரு, அதனால உன்னை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம சீக்கிரமா இங்க போகணும். ஆ
என்ன சார் திடீர்னு பேசணும்னு வர சொன்னீங்க? நான் ஆக்சுவலி கமிஷனர் ஆபீஸ்ல. சோ இவன் எப்படிங்க? தி என்டைர் போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் லுக்கிங் ஃபார் ஹிம். ரித்திகா, நீ நினைக்கிற மாதிரி நவ்யா எங்க இருக்கானு எனக்கு தெரியும். உபயதோட போன்ல இருந்த வீடியோல நவ்யா பிடிச்சிருந்த பேப்பர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ளது. அன்னைக்கு நைட் என்ன உபயது பார்க்க வரதுக்கு முன்னாடி அவன் போன இடத்தையெல்லாம் அவன் மொபைல வச்சு நான் ட்ராக் பண்ணேன். அதுல இருந்து 500 மீட்டருக்குள்ள மட்டும் அவன் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல இருந்திருக்கான். சோ அதுதான் நவ்யாவோட லொகேஷன். இனி தாமதிக்க நேரம் இல்ல. உபயதோட போனை நான் எடுத்துட்டு வந்துட்டு கொலையாளிக்கு தெரிஞ்சாலோ, உபயதோட டெட் பாடி போலீஸுக்கு கிடைச்சாலோ நவ்யோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்போ நாங்க கிளம்பட்டுமா? இந்த வீடியோ லீக் ஆறதுக்குள்ள நம்ம அட்வொகேட்ட பாத்தாகணும். நயனோட கவுன்சிலிங் ஹிஸ்டரியும் மெடிக்கல் ஹெல்த்தியும் செக்அப் பண்ற டாக்டர் அல்போன்ஸ் கிட்ட ஒரு அபிடவிட் வாங்கி ஆகணும். அப்ப நானும் ரித்திகாவும் இல்ல, நோ சார், என்னால எங்கேயும் வர முடியாது. I have to find my child. அப்போ இப்போல இருந்து மெடிக்கேஷனை கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் மனசை பாதிக்கிற விஷயங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. நீங்க சாம் டாக்டர், ஒரு அர்ஜென்ட்டான வேலை, நம்ம லாயர் வீட்டு வரைக்கும் போகணும். கிவ் மீ 2 மினிட்ஸ். ஓகே, ஐ வில் வெயிட். அப்போ 2 வாரம் கழிச்சு வந்து என்ன பாருங்க. சரிங்க. ஓகே சார். ஒரு பெரிய என்வைரன்மெண்டல் இஷ்யூ ஆயிருந்த டைட்டன் கெமிக்கல்ஸ்னு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியை பத்தி கேள்விப்பட்டோம் டாக்டர். அதை பாருங்களேன், ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வெளியேற்ற கெமிக்கல் வேஸ்ட் அந்த பகுதியில் ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துது. அதுக்கு எதிராக அந்த பகுதி மக்கள் போராட்டம் பண்றாங்க. போராட்டத்தை அழிக்கிறதுக்காக அந்த கம்பெனி அந்த பகுதியை சுத்தி இடம் வச்சிருந்தவங்க கிட்ட அதிக பணம் கொடுத்து இடத்த வாங்கிட்டாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு ஆளை மட்டும் யாருக்கும் தெரியாம ரகசியமா அவரோட மண்ணிலேயே புதைச்சிட்டாங்க. அவன் அந்த கேஸ்ல மாட்டாம இருக்க அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்து வேறொரு இடத்துல புதைச்சிட்டான். வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரிசர்வாயர் ரிவர் பெட்ல அதை புதைச்சிட்டான். அன்னைக்கு அந்த இடத்துல கூடியிருந்தவங்களோட லிஸ்ட், அதுல சிவப்பு மயில மார்க் பண்ணிருக்கிறது தான் நம்ம இத்தனை நாள தேடிட்டு இருக்கிற சீரியல் கில்லர்.
சோஃபியா, த லவ் ஆஃப் மை லைஃப். அவ தான் என்னை ஒரு மனுஷனா மாத்தினான். அவ செத்ததுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருந்தது என்னோட பையன் நவீனுக்காக தான். அவதான் என்னோட உலகம் எல்லாம். உங்ககிட்ட எப்படி சொல்லுதுன்னே தெரியல. சான்ஸ் இருக்கான்னு கேட்டா லெட்ஸ் ப்ரே.
இருந்தோ என்னோட மகனுக்கு வேறு எதுவும் தெரியக்கூடாது நினைச்சிட்டு இருந்தேன். என் சின்ன வயசு வாழ்க்கை அவனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருந்தேன். நவீன், என்னடா கண்ணா, வா வா சாப்பிடலாம். Well, the good news is, பர்மா காலனி கில்லரோட விக்டிம் பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே நாங்க அவனை அரெஸ்ட் பண்ண போறோம். Without fail. Stop, stop. Okay, எல்லா வெஹிக்கிள்ஸும் செக் பண்ணுங்க. செக் பண்ணாம இங்க இருந்து ஒரு வண்டி கூட போக கூடாது. அப்புறம் சந்தேகப்படுற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. And get back to me, okay? நல்லா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கைய கெடுத்தது அவதான், அந்த ரித்திகா ஐபிஎஸ். ஒரு போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லா கியூர் ஆகி நார்மல் லைஃப்க்கு வந்துடலாம். அல்ஃபோன்ஸ், டாக்டர் நான் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன். மேடம், நான் பண்ணல. சார், சொல்லுங்க சார். நவீன், இந்த கிரிமினலை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு டிசிஷன் எடுத்திருக்கோம். ஒண்ணு, இனி எந்த குழந்தையோட உயிரும் போகாம இருக்கிறதுக்கு நானும் என்னோட டீமும் எல்லா முயற்சியும் எடுப்போம். ரெண்டு, எல்லா இடத்துலயும் நாங்க பாதுகாப்பா அதிகமா கொடூரமான மிருகமா பார்த்து அவன் கண் மூடிட்டான். நவீனோட மரணம் வெளியே தெரிஞ்சா அந்த டெரஸும் ஜெனரேட்டர் ரூமும் போலீஸுக்கு தெரிஞ்சிடுமே. நான் கொன்ன பெண்களுக்காக தோணு குழி மாதிரி என் செல்ல மகனுக்கு ஒரு மொழிய தோணு. Thank you.
இல்லைன்னா இந்த மாதிரி நடந்து இருக்காது. என்னோட அடுத்த இறையா அவளையும் ஜெனரேட்டர் ரூம்ல வச்சு கொல்லணும். பட் நோ, ஷி டிசர்வ் மச் மோர் தென் தட். அங்க பாரு, நல்லா சுத்ததுல. உபயத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணி வித்திகாவுக்காக நான் ஒரு மாஸ்டர் பிளான் உருவாக்கினேன். அதை தான் நீங்கெல்லாம் இதுவரைக்கும் பாத்தீங்க. காட்டுல வண்டிக்குள்ள நவ்யாவோட வந்த பொண்ணுங்களுக்காக காத்திருந்தது நான் தான். இட் வாஸ் ஆல் மீ. நான் இப்பவும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். நவ்யா, உபயத்தோட செல்போன் லொகேஷன் உங்களுக்கு எது கிடைச்சாலும் நான் நவ்யாவை ஒடிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நீங்க யாரும் போக முடியாது. Yeah.
சார், உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. உனக்கு அவ கிடைச்சாலும் ஒண்ணு புடுங்க முடியாது. இந்த கேஸ்ல என்ன கனெக்ட் பண்றதுக்கு உன்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்ல. முன்னாடி ஒரு சைல்ட் கேஸ்ல என்னோட ரத்தத்தை எடுத்து கிராஸ் மேட்ச் பண்ணல, கடைசியில என்னாச்சு? உலகத்துல இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் கடைசியா ஏத்துக்கிற ஆதாரம் டிஎன்ஏ ப்ரொஃபைல், ஒரு மனுஷனோட யூனிக் ஐடென்டிட்டி மார்க். பட் அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, டிரான்ஸ்பிளான்ட் கைமாரிசம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒருத்தரோட போன் மேரோ இன்னொருத்தர் தானே வாங்கிட்டா அந்த பேஷண்டோட டிஎன்ஏ அப்படியே இருக்காது, டோனரோட டிஎன்ஏக்கு மாறிடும். ஆனா அதே சமயம் அந்த ஆளோட முடியிலையும் நகத்திலையும் தோலிலையும் ஏன் அந்த ஆளோட எபிதீலியல் செல்ஸ்லயும் கூட அந்த நபரோட பழைய சொந்த டிஎன்ஏ தான் இருக்கும். ஒரே உடம்பு தான், ஆனா ரெண்டு டிஎன்ஏ எக்ஸிஸ்ட் ஆகும். ரேர் ஃபினாமினா. மாளவிகாவோட சாக்லேட் ராப்பர்ல இருந்து நமக்கு கிடைச்சது அந்த ஆளோட பழைய ஸ்கின் செல்ஸ்ல இருந்த டிஎன்ஏ. ஆனா டெஸ்டிங் அப்போ அந்த ஆள் நமக்கு கொடுத்தது அவரோட புது டிஎன்ஏ. அதுதான் டாக்டர் அல்போன்ஸோட லூப் ஹோல். டாக்டர் அல்போன்ஸோட ஸ்கின் செல்ஸ்ல இருந்த டிஎன்ஏவும் பர்மா காலனி கொலகாரனோட டிஎன்ஏவும் பெர்ஃபெக்ட் மேட்ச். அல்போன்ஸ பிடிக்க இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் எவிடன்ஸ். நீ தான் அந்த சைல்ட் கில்லர் நிரூபிக்க எனக்கு உன்னோட ஒரு மயிர் போதும். இது உன்னுடைய கடைசி நொடிகள். இன்னைக்கு நாம சேவியர் கிச்சன்ல பார்க்க போறது மெக்சிகன் ஃபுட்டான கேன் கடாபுடா. காய்கறிகள் எப்போதும் ஹலோ ரித்திகா, என்னாச்சு இங்க எல்லாம் செட் ஆயிருச்சு? ஒன்னும் இல்ல, இங்க வேலை இன்னும் முடியல. நான் ராஜீவ் சார் மீட் பண்ணிட்டு உடனே கிளம்பி வரேன். ஓகே ஓகே. இந்த இந்த கேஸ் ஃபைல கொடுக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இது ஒரு பழைய கோல்டு கேஸோட ஃபைல். லீவ்ல 2 மாசம் உன் பிள்ளைங்களோட இருக்க போறேன்னு தெரியும். பட் அந்த கேப்ல இந்த கேஸ ஸ்டடி பண்ண. லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ அம் டாக்கிங் யூ வித் திஸ் கேஸ். ஷியோர் சார், ஐ கேன் ஹேண்டில் தட். தேங்க் யூ. பட் சார், எஸ், என் டீமுக்கு ஃபோரன்சிக்ல இருந்து 2 பேர் வேணும். புது கே
பேச சொல்லிருக்கு. ஓகே மேம். சாம் ஃப்ரீயா ஆச்சா? இல்ல, உள்ள இருக்காரு. ஓகே. என்குயரி நடந்துட்டு இருக்கு. சரி. நான் என்குயரி முடிஞ்சதும் கூப்பிடுறேன். பெர்ஃபெக்ட். ஓகே. அல்போன்ஸ் தான் கில்லர்னு தெரிஞ்ச உடனே சாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நமக்கு அவன் உயிரோட கிடைச்சிருப்பான். நவ்யாவை கடத்தினது, உபைத கொலை பண்ணது உட்பட பல கேள்விகளுக்கான பதில்கள் அவன் மரணத்தோட மறைஞ்சு போச்சு. சார், நான் கார் ஓட்டிட்டு இருக்கும் போதுதான் நம்ம இத்தனை நாள் தேடிட்டு இருந்த கில்லர் டாக்டர் அல்போன்ஸ் எனக்கு தெரிய வந்தது. உன்னை கொல்றதுக்காக வண்டியில ஏறின அவன் எதிர்பாராம செத்து போயிட்டான்னு சொல்றதை என்னால் நம்ப முடியல. சார், நீங்க அப்படி நினைச்சதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சார், நான் பல தடவை சொல்லிட்டேன், ஸ்ட்ரகிள் நடந்ததுல வண்டியோட கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. எதிர்பாராத விதமா அந்த ஆக்சிடென்ட்ல டாக்டர் அல்போன்ஸ் இறந்து போயிட்டாரு. சீட் பெல்ட் போட்டதால நான் தப்பிச்சிட்டேன். இதான் ஐசக் சார், என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்.